அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு திரும்பினார் ரணில் விக்ரமசிங்கே. போலீசார் வேடத்தில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவம். இளம் கணவரை கொடூரமாக அடித்து கொலை செய்த மனைவி. நள்ளிரவில் நடந்த பயங்கரம். யாழ்ப்பாணத்திலிருந்து பயணித்த தனியார் பேருந்து விபத்து, இருவர் பலி. இலங்கை வரும் அமெரிக்கா எரிபொருள் நிறுவனம். பேருந்தில் பயணித்த நபரை கடத்திய குழு, போலீசார் விசாரணை. இந்தியாவிலிருந்து முட்டைகள் மூலம் இலங்கைக்கு வரும் ஆபத்து. சமூக ஊடக சுதந்திரத்துக்கு பெரும் அச்சுறுத்தல், அமெரிக்க தூதுவர் எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று நாடு திரும்பியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் தூதுக்குழுவினர் இன்று காலை 8:30 அளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த செப்டம்பர் 15 மற்றும் 16 திகதிகளில் கியூபாவின் ஹவானாவில் நடைபெற்ற G77 நாடுகளின் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இதேவேளை 19 திகதி முதல் 21 திகதி வரை நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் 78th வருடாந்த அமர்வில் அரச தலைவர்களின் உச்சி மாநாட்டிலும் கலந்து கொண்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்கே தனது அமெரிக்க விஜயத்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர், பொதுநலவாய அமைப்பின் செயலாளர், ஈரான் ஜனாதிபதி உட்பட பல அரச தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் உத்தியோகத்தர் என கூறிக்கொண்டு கொள்ளை சம்பவம் ஒன்றில் ஈடுபட்ட சந்தேகநபர் ஒருவரை கட்டுக்கஸ்தோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டி கட்டுக்கஸ்தோட்டையில் கடந்த 17 திகதி சந்தேகநபர் மேலும் பலருடன் இணைந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு நேற்றைய தினம் கைதானவர் பகமூன பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கண்டி கட்டுக்கஸ்தோட்டையில் கடந்த 17 திகதி சந்தேகநபர் மேலும் பலருடன் இணைந்து இந்த கொள்ளை சம்பவத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவத்தில் திருடப்பட்ட மாணிக்கக்கல் சுமார் 12 லட்சம் ரூபாய் பெருமதியான நீல நிறம் மாணிக்கக்கல் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மாணிக்கக்கல்லை தான் வாங்க விரும்புவதாக முறைப்பாட்டாளருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து சந்தேகநபர் தனது சகா ஒருவருடன் காரில் வந்து மாணிக்கத்தை பரிசோதித்துள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிளில் போலீஸ் அதிகாரி போல் வேடமணிந்து வந்த மற்றொரு சந்தேகநபர் மாணிக்கத்தை கொண்டு வந்த நபரை அச்சுறுத்தி மாணிக்கக்கல்லுடன் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய போலீஸ் வேடமணிந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேகநபரை போலீசார் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். மேலும் ஏனைய சந்தேகநபர்களை கைது செய்ய கட்டுக்கஸ்தோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரலிய விஜிதபுர பிரதேசத்தில் பெண்ணொருவரின் தாக்குதலில் கணவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக சந்தேகத்திற்கிடமான பெண் தனது கணவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. நேற்று இரவு போலீஸ் அவசர விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் விஜிதபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. வீட்டில் குடிபோதையில் இருந்த கணவர் மனைவி வேலையை முடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு வந்த பிறகு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்த கணவர் தனது மனைவியை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் கணவனை மனைவி கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். சடலம் சம்பவ இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதவான் விசாரணை நடத்தப்பட உள்ளது. 32 வயதுடைய பெண் சந்தேகநபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நுவரெலிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து பயணித்த தனியார் பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் குருநாகல் தம்புல்லை பிரதான வீதியில் கலேவில பெலிகமுவ பிரதேசத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த தனியார் பேருந்தும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியைச் சேர்ந்த குழுவினர் என ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட RM பார்க்ஸ் நிறுவனம் அடுத்த மாதம் முதல் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தை ஆரம்பிக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் ஒதுக்கப்பட்ட 150 எரிபொருள் நிலையங்கள் மூலம் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்து விநியோகிப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் நிறுவனம் கடந்த ஜூன் மாதம் 20 வருட ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. செல் PLC-யின் கீழ் செயல்படும் RM ஃபார்க்ஸ் இலங்கையின் 4வது சில்லறை விற்பனையாளராக மாறவுள்ளது. லங்கா, IOC மற்றும் சீனாவின் சினோபெக் நிறுவனங்களுக்கு பின்னர் நாட்டின் எரிபொருள் சந்தையில் அமெரிக்கன் RM ஃபார்க்ஸ் நிறுவனம் நுழைகிறது. இந்த நிறுவனத்துக்கு முதலில் 150 எரிபொருள் நிலையங்கள் வழங்கப்படும். பின்னர் 50 எரிபொருள் நிலையங்களை சொந்தமாக திறக்க வாய்ப்பு கிடைக்கும். RM ஃபார்க்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு எரிபொருள் நிலையத்தையாவது கொண்டிருக்கும். பல நிலையங்கள் கொழும்பு போன்ற நகர்ப்புற மையங்களில் நிறுவப்படவுள்ளன. முன்னதாக ஆகஸ்ட் பிற்பகுதியில் எரிபொருள் விநியோகத்தை தொடங்கிய சீனாவின் சினோபெக்கை போலவே RM ஃபாக்ஸும் அதன் எரிபொருளை தள்ளுபடி விலையில் விற்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட RM ஃபாக்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இறக்குமதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கம்பளை ஜயமாலபுர பகுதியில் பேருந்தில் பயணித்த நபர் ஒருவர் ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேனொன்றில் பிரவேசித்த குழுவொன்று இன்று காலை 6 மணியளவில் கம்பளையிலிருந்து மாவல பகுதியை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றை வழிமறித்து அதில் பயணித்த பயணி ஒருவர் மீது ஆயுதம் ஒன்றினால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதன் பின்னர் வேனில் வந்த குழுவினர் குறித்த நபரை கடத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் நபர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றில் சாரதியாக பணியாற்றி வருபவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய முட்டைகள் மூலம் நிபா வைரஸ் இலங்கைக்கு வருமா என்பது தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நிபா வைரஸ் அபாயம் காரணமாக இந்திய விலங்கின பொருட்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடியிலிருந்து இலங்கைக்கு சாதகமான பலன் கிடைக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார். வைரஸ் தொடர்பில் அச்சமடைய வேண்டிய நிலையில் நாடு இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முடிந்தளவு அந்த வைரஸை பயன்படுத்தி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதே சிறந்தது. எதிர்காலத்தில் இலங்கையின் விலங்கின பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் முட்டையின் விலை அதிகரித்துள்ளமையை அடுத்து இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டது. தற்போது இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான பயணத்தில் கருத்து சுதந்திரத்தை பலியிடக்கூடாது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் வலியுறுத்தியுள்ளார். மகரகம இளைஞர் சேவை மன்ற மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்வானது சர்வதேச சமாதான தினத்தை முன்னிட்டு நீதி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மக்கள் அமைதியான போராட்டங்கள் மூலமாகவே, கலை வெளிப்பாடுகள் மூலமாகவோ அல்லது சமூக ஊடகங்கள் மூலமாகவோ கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் இணைய வழி பாதுகாப்பு சட்ட மூலங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினருக்கு அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் அமெரிக்க தூதுவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் இணைய வழி பாதுகாப்பு சட்ட மூலங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவை ஜனநாயகம் மற்றும் மக்களின் சுதந்திரத்தின் மீது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சங்கம் தெரிவித்துள்ளது. வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் இணைய வழி பாதுகாப்பு சட்ட மூலம் ஆகியவை தொடர்பில் நாட்டில் பாரிய அளவில் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.